குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் நூற்றாண்டின் மகத்தான திட்டம். தேவைப்படும் குடும்ப தலைவிகளுக்கு வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா வீட்டின் மீது தாக்குதல். பஞ்சாரா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. ஆர்எஸ்எஸ் பேரணி தொடர்பான வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். 50 இடங்களில் ஒரே நாளில் பேரணி நடத்த அனுமதிக்க முடியாது என்று தமிழ்நாடு அரசு திட்டவட்டம். தொடங்கிய சில நிமிடங்களில் முடங்கியது நாடாளுமன்றம். எதிர்க்கட்சிகளின் முழக்கத்தால் மாநிலங்களவை நாளை வரை ஒத்திவைப்பு. माननीय सदस्य, मैं सदन गरिमा से चलाना चाहता हूं। सदन की कार्रवाई 4 बजे तक के लिए स्थगित की जाती है। நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். அதானி விவகாரம் உள்ளிட்டவை குறித்து பதாகைகளை ஏந்தி முழக்கம். மத நல்லிணக்கத்துடன் நடைபெற்ற திருவொற்றியூர் படவேட்டம்மன் கோயில் திருவிழா. இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீர்வரிசையுடன் ஊர்வலம். செங்குன்றம் அருகே கணவன் மனைவி தற்கொலை. ஆன்லைன் வர்த்தகத்தில் ஏற்பட்ட கடன் தொல்லையால் விபரீதம். கருப்பு சட்டை அணிந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் பங்கேற்பு. ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பதாகைகளை கைகளில் ஏந்தி முழக்கம். சட்டப்பேரவைக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கருப்பு உடை அணிந்து வந்ததால் பரபரப்பு. காங்கிரஸ் போராட்டம் பற்றி தெரியாமல் அணிந்து வந்துவிட்டதாக விளக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவு குறித்து அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். ஒரே மையத்தில் 615 பேர் தேர்ச்சி பெற்றது குறித்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்பு. சென்னை மயிலை திருவள்ளுவர் கோயிலுக்கு 10 கோடி ரூபாய் செலவில் திருப்பணி. ஓராண்டுக்குள் குடமுழுக்கு விழா நடத்தப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு தகவல். தமிழ்நாட்டில் அரசின் அனைத்து திட்டங்களையும் இ சேவை மூலம் வழங்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் அமைச்சர் மனோ தங்கராஜ் தகவல். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளுக்கு முன் மாணவர்களுக்கு மாலையில் நொறுக்கு தீனி. மக்களை தேடி மேயர் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. பட்டுக்கோட்டை கோயிலில் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மணமக்களுக்கு அரசு சார்பில் சீர்வரிசைகளுடன் திருமணம். திருமணத்திற்கு வந்த அனைவருக்கும் தடபுடலாக விருந்து. சென்னையில் திருமண நிகழ்ச்சியில் நடனமாடிய கல்லூரி மாணவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு. இளைஞர்கள் அடுத்தடுத்து மாரடைப்பு காரணமாக உயிரிழப்பதால் அதிர்ச்சி. கீழடியில் 9ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நாளை மறுநாள் தொடங்கும் என்று தகவல். 2 ஏக்கர் நிலத்தில் சுத்தப்படுத்தும் பணி தொடக்கம். ஈரோட்டில் கரம் பிடித்த மனைவியை மாட்டு வண்டியில் அழைத்துச் சென்ற மருத்துவர்
மணமக்கள் சென்ற மாட்டு வண்டி ஊர்வலத்தை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்த மக்கள். புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு. ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிப்புக்கு கண்டனம். பெருந்துறை அருகே காங்கிரஸ் கட்சியினர் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு. போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு. போராட்டக்காரர்கள் கைது. திண்டுக்கல்லில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் 1000 மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை விட்டு வெளியேற வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று முதல் 5 மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.